Hello friends, in this video, we will talk about framed structure and load bearing structure. First, framed structure. In this video, we will use framed structure. That is the advantage and the features. First, framed structure. Now, you have a normal building cutting. You have a column, beam, roof, slab. You have a framed structure. This is load bearing structure. You have a footing, plinth beam. அதுக்கப்புறமா ஃப்ளோர் அதுக்கப்புறமா காலம் எல்லாம் ஒரு ஒரு ப்ரொசீஜராக பண்ணிட்டு போவாங்க. இப்போ இந்த வீடியோவில் நான் இந்த இமேஜை பார்த்தா உங்களுக்கு புரியும், இது ஒரு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரு, இது ஒரு லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அதே போல் லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்னால் உங்களுக்கு நீங்கள் பெரிய பெரிய பில்டிங்ஸ், மால்ஸ், அப்பார்ட்மெண்ட்ஸ், ஆடிட்டோரியம் அந்த மாதிரி இடத்துலலாம் உங்களுக்கு ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவாங்க. லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர்னால் நீங்கள் ரெசிடென்ஷியல் பில்டிங், அதே போல் இந்த சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை எங்கே நடக்குதோ அங்கெல்லாம் உங்களுக்கு லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவாங்க. முக்கியமாக ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் வந்து முக்கியமாக வந்து இன்ஜினியர்ஸ் அவங்க தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஏன்னா மேஸ்திரி அவங்களாம் மோஸ்ட்டாக லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் தான் கொடுப்பாங்க. அதோட அட்வான்டேஜ் அதுக்கப்புறம் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்துடலாம். அட்வான்டேஜ் என்னென்னா ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சருக்கு இப்போ நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிங்களா அது உங்களுக்கு ஸ்பீடாக முடிஞ்சிடும், அதே போல் உங்களுக்கு லோடு வந்து ஈஸியாக வித் ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் பில்ட் பண்ணலாம் இப்போ ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்னால். இப்போ வந்து ஃப்யூச்சர்ஸ் பார்த்துடலாம். ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரு, ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறமா லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர். இப்போ வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு லோடு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுனா, ஃபஸ்ட்டு ஸ்லாப்லேருந்து பீமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், பீம்லேருந்து காலம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அதே போல் காலம் டு ஃபூட்டிங். இப்போ நான் அந்த இமேஜ் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இது ஒரு ஸ்லாப்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து பீம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், பீம்லேருந்து காலம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், காலம்லேருந்து மறுபடியும் பீமு, பீம்லேருந்து காலம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதுவே உங்களுக்கு லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர்னால் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா, ஃபஸ்ட்டு ஸ்லாப்லேருந்து வால் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், வால்லேருந்து ஃபூட்டிங் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். வால்லேருந்து ஃபூட்டிங் எப்படின்னா, இங்கே ஸ்லாப் இருக்குது, ஸ்லாப்லேருந்து வாலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், வால்லேருந்து மறுபடியும் ஃபூட்டிங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அதனால தான் மெயினாக நம்ம இந்த லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் மோஸ்ட்டாக நம்ம ரெசிடென்ஷியலில் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் மல்டி ஸ்டோரி பில்டிங் கட்டுறீங்களானா மோஸ்ட்டாக நீங்கள் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. லோட் பியரிங்கில் வெறும் நீங்கள் 3 ஃப்ளோர்ஸ் அவ்வளோதான் மேக்ஸிமம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் வந்து ஷியர் வால்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, ஸோ அதனால் உங்களுக்கு எர்த்க் ஒர்க் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அதே போல் லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் எர்த்க் ஒர்க் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கார்பெட் ஏரியா அவைலபிள், இப்போ வந்து நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் கட்டினீங்களானா ஃபார் பார்க்கிங், அதுக்கப்புறம் ஏதாச்சும் உங்களுக்கு ஸ்டோர் ரூம்ஸு அதெல்லாம் வச்சுக்கலாம். இதுவே லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர்னால் கார்பெட் ஏரியா, அதை தரைத்தளம், அதுதான் கார்பெட் ஏரியான்னு சொல்லுவாங்க, அது வந்து உங்களுக்கு ஆக்குப்பையாக இருக்கும். ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் வந்து மோஸ்ட்டாக எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா இப்போ வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ மோஸ்ட்டாக ரேர் தான், ரேராக யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் எதனால் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஃபூட்டிங்லேருந்து காலம் ஈஸியாக போட்டுருவோம், காலம்லேருந்து பீம் போட்டு பீம்லேருந்து ஸ்லாப் போடுவோம், அதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரோட ப்ரொசீஜரே அதுதான். லோட் பியரிங்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபூட்டிங்கு, அதுக்கப்புறமா வால், அதுக்கப்புறமா ஃப்ளோர் எல்லாம் போட்டு இது பண்ணுறதால உங்களுக்கு டைம் உங்களுக்கு அதிகமாக கன்செப்ஷன் ஆகும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ரிப்பேர், இப்போ ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு ரிப்பேர் ஏதாச்சும் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து அதிகமாகும். இதுவே உங்களுக்கு லோட் பியரிங் ஸ்ட்ரக்சரில் வந்து காசு கம்மியாகும். இப்போ இது எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு லோட் பியரிங் ஸ்ட்ரக்சரில் ஒரு கிராக் வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு சிமெண்ட்டை பூசி அந்த கிராக்கை அடைச்சிடுவீங்க. இதுவே லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர்னா கொஞ்சம் கஷ்டம். அதே போல் பிரிக்கு, முக்கியமாக இதில் பிரிக் ஒர்க் தான் இம்பார்ட்டண்ட். இப்போ லோட் பியரிங் ஸ்ட்ரக்சரில் வந்து வாலில் பிரிக்கு லோடு வந்து அப்ளை ஆகும். ஸோ அதனால் நீங்கள் பிரிக்கு வந்து கொஞ்சம் பார்த்து நல்ல குவாலிட்டியில் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இதுவே நீங்கள் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்னால் வெறும் பிரிக் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நீங்கள் ஒரு ரூமுக்கும் இன்னொரு ரூமுக்கும் ஒரு பார்ட்டிஷனாக தான் யூஸ் ஆகும், அதில் எந்த லோடும் பாஸ் ஆகாது. அதே போல் இப்போ நிறைய பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து இந்த மைவான் கேசிங் ஒன்று சொல்லுவாங்க, அலுமினியம் கேசிங், அந்த கேசிங் தான் இப்போ மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கும்,
அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதே போல் உங்களுக்கு ஸ்டார்ட் போர்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்தோன்னா நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நானும் சில வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை நான் மென்ஷன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.